நாய்க்குட்டி பூனைக்குட்டி கிளி குஞ்சு மைனா குஞ்சு இந்த மாதிரி ஐட்டங்களை வளர்க்குற பழக்கம் எனக்கு கிடையாது.
மொத்தத்துல என்கிட்ட குட்டியோ குஞ்சோ கிடையாது. தயவு செஞ்சு என்ன ஏத்துக்கோங்க சார். வாங்கம்மா என்ன வேணும்? லேட்டஸ்ட் அரைவல் ஏதாவது வந்திருக்கா? லேட்டஸ்ட் அரைவலா? அது என்ன ட்ரெயினா பிளேனா? ட்ரெயினும் இல்ல பிளேனும் இல்ல. புதுப்பட கேசட் வந்திருக்கான்னு கேட்டேன். ஓ அதுவா? மேல போ கிடைக்கும். புதுசெல்லாம் என் பையன் பாத்துக்கறான், பழச மட்டும் நான் பாத்துக்கறேன். உங்க வயசு கேட்ட உத்தியோகம். கீப் இட் அப். அடேங்கப்பா உனக்கு ரொம்ப நேரம் வாய். வணக்கமுங்க. வணக்கமுங்க. முங்க உங்களுக்கு என்ன வேணுமுங்க? புதுப்பட கேசட் என்னென்ன இருக்கு? மலர்ந்த மொட்டு, மலராத மொட்டு, மலர போற மொட்டு, எல்லா கேசட் இருக்குதுங்க. மலர்ந்த மலராத பாதி மொட்டு இருக்கா? பாதி மொட்டா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அந்த பேர்ல அப்படி ஒரு படம் வந்திருக்கு. அதனால என்ன, ஆர்டர் பண்ணி அடுத்த வாரம் வாங்கி தரேன். இப்ப இருக்கிற கேசட்ல எல்லாம் ஒண்ணு எடுத்து போங்க. சரி, மலர்ந்த மொட்டு கேசட் மூணு காப்பி கொடுங்க. ஒரு கேசட்டுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபாய் வாடகை, மூணு கேசட்டுக்கு 30 ரூபாய். கேசட் கொடுங்க, பில் போடுங்க. அய்யோ, புது மெம்பர்னா 500 ரூபாய் அட்வான்ஸ் கட்டணும், சொல்ல மறந்துட்டேன். அவ்வளவு பணம் இப்ப கைவசம் இல்லையே. பரவாயில்லைங்க, உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் நேரிலே வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன். அப்படியா? அப்ப ரெண்டு நாள் லீவ் போட்டு வாங்க. ரெண்டு நாள் இல்லைங்க, மூணு நாள் லீவ் போட்டு வரேன். அட்ரஸ் சொல்லுங்க. ஜெகன் மோகினி, நெக்ஸ்ட் நம்பர் 10 விட்டலாச்சாரியா ரோடு, இரண்டாவது குறுக்கு தெரு. சென்னை 1-2? சென்னை இல்லைங்க, ஹைதராபாத் 1. ஹைதராபாதா? புது கேசட்ட ஓசியில போடி மட்டும் போயிட்டால குறுக்கு தெரு மோகினி. 67 68 69 70 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 78 தெரிஞ்சு உன் தலையில டுமீல் டுமீல் டுமீல்னு மூணு தடவை சுட்டுட்டு பணத்தை புடுங்கிட்டு இருட்டுல மறைஞ்சிட்டான்னா என்ன செய்யறது? ஏண்டா இந்த நேரத்துல இப்படி ஒரு பயங்கரமான கற்பனை உனக்கு தேவையா? இருந்தாலும் நான் சேஃப்டியா இருந்துக்கறேன். இந்தா இந்த பொட்டிய புடி, இத பத்திரமா வீடு கொண்டாந்து சேரு. நீ வீட்டுக்குள்ள வந்த உடனே ஓட்ட இருந்து வாங்கிக்கிறேன். என்ன விட்டுட்டு நீ தனியா போயிட்டு இருக்கியா? இந்த மாதிரி நில்லு, இல்லன்னா நானே உன்னை சுட்டு போடுவேன். அப்பா வீடு வந்து சேர்ந்தாச்சே, மூச்சு வாங்குது, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போவோம். அம்மா இனிமே டுமீல் சத்தம் கேட்காது. என்னாச்சுல குட்டு பாத்துருச்சு? அது சுத்தமா என்ன உடம்புல ரத்தம், உனக்கு என்னாச்சு? யாரோ சுட்டாங்கடா. சுட்டுட்டாங்களா? உண்மையிலே நீ போயிட்டியா? யோ என்ன அப்புறமா சேர்ந்து நானும் வர்றீங்க? யார் சுட்டது, யார் போனது? அறிவட்டவன கல்ல மாதிரி உட்கார்ந்துருக்க சேர்த்து தெரியலையா? இந்த பாரியா கொடவன கொட்டுது ரத்தம். சுத்தமா உன் பக்கத்துல சிகப்பு போயிட்டு கொட்டி கிடக்குது, அதுல கைய வச்சுட்டு நீ ஏன் உடம்பு கூட தடவிக்கிட்டு ஏன் கூச்சல் போட்டு ஊற கூட்டுற? அடே ஆமா, குண்டு பட்டிருந்தா சட்டையில தொலை போட்டுக்குமே, நல்லா தானே இருக்கு. ஆனா துப்பாய் சத்தம் கேட்டுச்சுடா. ஆமாங்க, துப்பாய் சத்தம் கேட்டுதான் நாங்களும் ஓடி வந்தோம். சித்தப்பா வெடி சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்திருக்காங்க. இந்த 10 நம்பர் வீட்டு கதவு மட்டும் சாத்தி இருக்கு, ஆனா மாடியில் லைட் தெரியுது. இவ்வளவு கலவரம் நடந்திருக்கு, ஆனா இந்த வீட்டுல இருந்து மட்டும் யாரும் வெளியே வரல. கரெக்ட், இந்த வீட்ல தான் துப்பாக்கி குண்டு வெடிச்சிருக்கு. நீ போய் கதவை தட்டு, யாராவது வராங்களா பாரு. யூ ஆர் கரெக்ட் சித்தப்பா. பானு பூபாதி. ஹாய் ஜோலி. ஹாய் உச்சி, வந்துட்டியா? உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். எங்க சித்தப்பா கோயிலுக்கு போயிருக்கான், வர்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். வா, அதுக்குள்ள அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவோம். கையெடுங்க. முதல்ல உங்க சித்தப்பா கிட்ட பேசி அவர் பேர்ல இருக்கிற வீடு, இந்த கேசட் கடை எல்லாத்தையும் உங்க பேருக்கு எழுதி சொல்லுங்க. அப்புறமா இந்த தாத்தா பாட்டு விளையாட்டு விளையாடலாம். உச்சி கண்ணு, கொஞ்ச நாள் டைம் கொடு,
எங்க சித்தப்பங்க கிட்ட நைஸா பேசி என் பேருக்கு இந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிறேன். என்னப்பா அச்சோ இவன் கோயிலுக்கு போறியா? எங்க சித்தப்பா வந்துட்டான். மாடியில இருக்கறியா? வந்துட்டேன். அச்சோ மேல வர வர போறோம். நம்ம என்ன பண்ணுவேன்? அச்சோ மனசுக்கு சேர கட்டிக்கிறதால தூக்கி பாப்பானே. நீ அரப்பா ஓட கட்டி இருக்க ரொம்ப ஈஸியா போடு. அங்கே இரு அங்கே இரு. சித்தப்பா அங்கே இருக்க உடம்புல உங்களுக்கு 1000 வியாதி இருக்கு. மாடிப்படி நீங்க ஏற கூடாது. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நானே எடுத்துறேன். நான் தான்டா எடுக்கணும். சித்தப்பா விபரீதம் நடந்துறோம். அது எதுக்கு நடக்குது? உடம்பு விபரீதமாயி போயிடும்னு சொல்றேன். அத பத்தி நீ கவலைப்படாத. சித்தப்பா அடே வியாதிய பார்த்தா வியாபாரம் பண்ண முடியுமா? முக்கியமான கேசட்ல தேவைப்படுது. அத வச்ச இடம் எனக்கு தான் தெரியும். நான் தான் எடுக்கணும். கொஞ்சம் விலகு. கடச்சிருச்சே. சித்தப்பா சித்தப்பா என்ன என்ன? கண்டிப்பா அந்த இடத்துல இருக்காது. என்னடா இது? நான் வச்சவே எனக்கு தெரியாதா? அதுல இருக்காதுன்னு நீ எப்படி சொல்ற? சித்தப்பா என்னடா வித்த காட்டுற? என்ன பொம்பளை தொப்புள் மாதிரி தெரியுது? அது தொப்புளேதான் சித்தப்பா. கொரிய அழகி டிப்புளோட தொப்புள் விளம்பர போஸ்டர் அவளை கவர்ச்சியா போட்டிருக்கான். கொரிய அழகியா? ஆமா. அவளை தொட்டு பாக்குறதுன்னா கொரியாவுக்குள்ள போகணும். அதுக்கே நம்ம கிட்ட வசதி. அவ தொப்புள இங்கேயே தொட்டு பாத்துறேன். என்னடா இது? பேப்பர் தொப்புள் என்ற நெளியுது. அது சைனா பேப்பர் ஆயில் பிரிண்ட் அப்படித்தான் இருக்கும். அப்பா நெளிய நெளிய தடைகிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஐயோ என்ன தொப்புளையாது? அழைச்சி கையடு. சின்னப்பா ஏண்டா கோச்சுக்கிற? எனக்கு இன்னொரு ஆசை வந்துருச்சுரா. இந்த வயசுல உனக்கு என்ன ஆசை? அவ முகத்தையும் ஒரு தடவை தடவி பார்க்கணும். அந்த விளம்பர போஸ்டர் கொஞ்சம் வெளியேடு. எடுக்க முடியாது சித்தப்பா. போஸ்டர் பசைய தடவே செவத்து ஒட்டிருக்கேன். அட பாவி, கோந்த ஒட்டி போஸ்டர் கெடுத்துட்டியடா. என்கிட்ட கொடுத்தா ஆணி அடிச்சு தொங்க விட்டுருப்பனு. கல்யாண வயசுல இப்படி ஒரு அழகான பையனை வச்சுட்டு உனக்கு ஒரு ஆசையா? யார் அழகான பையன்? நீ கண்ணாடியில முகத்தையே பாக்குறது இல்லையா சித்தப்பா? அது பதிலும் ஆசை வரும். நீ அதையும் தாண்டிட்ட. அப்பா சித்தப்பா தூக்கு மாத்திரையை போட்டுட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் கூட தூங்கிட்டு இருக்கான். இந்த கேசட்ல அகில உலக கவர்ச்சி சீன்கள் அத்தனை இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் மொத்தமா பாத்திர வேண்டியதாப்பா. அகில உலக கவர்ச்சி கண்டிகளே, குறைஞ்ச ட்ரெஸ்ல நெஞ்ச நிமிந்து வாங்க. இங்கிலீஷ் படம்னா இங்கிலீஷ் படம் தான். என்னமா எடுக்கிறானுங்க? ஒரே புல்லரிப்பு. ஏதோ ஒரு இடத்துல கிளகிருப்பு. கிளகிருப்பா? எந்த இடத்துல? வேலையை முழுசா உருவனதுக்கு அப்புறம் சொல்றேன். உருவிட்டானே அப்பா, யார் செஞ்ச புண்ணியமோ இன்னைக்கு ட்ரௌசரை போட்டேன். இல்லைன்னா என் கேஜி என்ன ஆகுறது? உஜாலா என்னங்க இது? சினிமாக்கு போலாம் போய் சொல்லி ஹோட்டல் கூட்டிட்டு வந்துட்டீங்களே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு பசியா இருக்கு. பசியா இருந்தா பொறையும் டீயும் சாப்பிடுங்க, அடங்கிடும். எனக்கு வயிற்று பசி இல்ல, வாரிவு பசி. இப்ப நான் அசுர வேகத்தில் இருக்கிறேன். தெரியாதனமா வீடியோவில் ஒரு கசம் சாசியனை பார்த்துட்டேன். அந்த படத்துல பார்த்த காட்சிய இப்ப நான் உன்னை வச்சு ஒத்திக பார்க்க போறேன். யூ கம் ஆன். இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்லவே இல்ல. வெக்கமானதெல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உள்ளத்துல ஒரு உசுப்பல், உடம்பெல்லாம் பின்னிட்டு ஒரு வேகம். உன்னை தோரகா பண்ணாதான் அந்த வேகம் தீருவா? ஐயோ வேணாங்க, ஏதோ விபரீதம் நடந்து போகுது. விபரீதம் நடக்காம இருக்கு. இந்தியா டுடேல எத்தனையோ வழிகள் இருக்கு. கம் ஆன் உச்சி. ரொம்ப பக்கத்துல விசில் சத்தம் கேக்குது. பின்ன நான் அடிச்சா கேக்காதா? என்ன சொல்றீங்க? அது சின்ன வயசுல நான் ஒரு விசில முடிங்கிட்டேன். அது தொண்டைக்குள்ளயே நிக்குது. நான் உன்னை கிஸ் பண்ணும் போது அது விஸ் விஸ்னு அடிக்குது. நான்சென்ஸ். இந்தியா டுடேல எவன்டா கலர் தட்டுறவன்? ஏம்பா பகல்ல உனக்கு ஹோட்டல் ரூம்ல ஜாலி கேக்குதா? பாக்கெட்ல நிறைய சில்லறையா? யார் இந்த பட்லி புதுக்கிறாக்கியா? சார் நாங்க யாருன்னு தெரியாம அவசரப்பட்டு பேசாதீங்க. நாங்க ரெண்டு பேரும் இணை பிரியாத காதலர்கள். யா மேற்கத்தி பாணியில கல்யாணத்துக்கு முந்தி ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு வந்தோம். வெஸ்டர்ன் ஸ்டைலா? யா யா. எத்தனை தடவை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரே ஒரு தடவை. புரிஞ்சுக்க போற நேரத்துல பூசணிக்காய போட்டு உடைச்ச மாதிரி காரியத்தை கெடுத்து காதல் இதயங்களை உடைச்சிட்டீங்களே சார். கவலைப்படாதீங்க காதலர்களே, உங்க ரெண்டு பேரும் லாக்அப்ல தள்ளி ஒன்னா சேர்த்து வைக்கிறேன். கம்பிக்கு பின்னால தள்ள போறீங்களா? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? கல்யாணம் ஆகாத ஆணும் பெண்ணும் ஹோட்டல்ல ரூம் எடுத்து இப்படி தகாத செயல் ஈடுபடுறது சட்டப்படி குற்றமாகும். கல்யாணம் நாங்க வீட்லயே தங்கி மாட்டோமா? சரி சரிங்க. உங்களை பிராத்தல் கேஸ்ல புக் பண்றேன். புக் பண்றீங்களா?
என்ன இந்தியா டுடே இவ்வளவு மோசமா போச்சு? கல்யாணம் பண்ணிக்கு போற ஒரு ஜோடி ஹோட்டலுக்கு வர கூடாதா? சேம் சேம் இன்னும் அசம்பிளி வரைக்கும் கொண்டு போவேன். முதல்ல ஸ்டேஷனுக்கு வா, அப்புறம் நடக்க முடிஞ்சா அசம்பிளி வரைக்கும் போகலாம். வாப்பா. சந்தேகமே இல்ல, ஜவுளி கடையில பானுவோட நீ பார்த்த ஆளுதான் அவருடைய காதல. ஒரு வெளிநாட்டு கடத்தல் பிசினஸ் பூபதி கையில ஒப்படைச்சிருந்தேன். அவன் கழுத்துல ஒரு டாலர் செயின் போட்டிருப்பான். அந்த டாலருக்குள்ள ஒரு ரகசிய நம்பர் இருக்கு. அந்த டாலரை பார்த்து கிட்ட ஒப்படைச்சாத்தான் நமக்கு சேர வேண்டிய கடத்தல் பொருள் நம்ம கைக்கு கிடைக்கும். பூபதி அந்த பாத்திய சந்திச்சு பிசினஸ் முடிக்கிறதுக்குள்ள அவன் தங்கச்சி அவன் கதைய முடிச்சிட்டா, உனத்தையே எங்கேயோ கொண்டு போய் புதைச்சிட்டா. காதலிய உயிரோட பாக்கணும்னா பூபதியோட பணத்தை நம்ம கையில ஒப்படைக்கணும்னு அந்த காதலனுக்கு நாம புரிய வைக்கணும். உன் பேர் என்ன மேன்? என்ன இந்த மேன் கிட்ட நல்ல மரியாதை குறைவா கூட்டாதீங்க, எனக்கு பிடிக்காது. நான் பிரபல வீடியோ கேமராமேன், ஒரு நாளைக்கு 1000-2000 சம்பாதிக்கிறேன் சார். சம்பாதிச்சு அவங்கிட்ட விட்டுருவேன். மரியாதையா பேர சொல்ற ராஸ்கல். என்னது சொல்லுடா ராஸ்கலா? இரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரி கிட்ட சொல்லி உன் உடுப்பு தொப்பி எல்லாம் புடுங்கிட்டு அருணா கைத்தோட ஓட விடுறேன். இதையும் மந்திரி கிட்ட சொல்றேன், உனக்கு அருணா கைதா? டேய், நீ எவங்கிட்ட வேணாலும் போய் சொல்ற. இப்ப மரியாதையா உன் பேரை சொல்லல, உன்னை வவ்வால் மாதிரி தலையிலா கட்டி தொங்க விட்டுறேன். ஜாக்கிரதை. அஜிதோ தொங்க விட்டுறாதீங்க சார், என் பேரை சொல்லிடுறேன், சின்னப்பா. அப்படி வாடா வழிக்கு. வணக்கம் சார். வாயா பபுல் நாயுடு, தபால் கொண்டு வந்திருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், என் பொண்ண மூட்டுன்னு போகலாம்னு வந்திருக்கேன் சார். யாரு அவன் பொண்ணு? அத குஞ்சு கடைக்கிட்ட கருப்பு புளி போட்ட மஞ்ச போடல, அதுதான் சார் என் பொண்ணு. அத்த போய் கிராஜின் நினைச்சுக்கினு பார்சல் பண்ணிட்டு வந்து இங்க கொண்டாந்து போட்டுக்கிங்களோ. அதோ நெருக்கமா குஞ்சு கடைக்கான திரு திருன்னு திருட்டு முடி முடிச்சுக்கினு அவன் தான் அவளை கட்டிக்கு போகல. என்ன உங்க நைனா வருங்கால மாப்பிள்ளை அவை வேணும் பேசுறாரு? இந்தியா டுடேல கலாச்சாரம் ரொம்ப கெட்டு போச்சு. அந்த பஞ்சு முட்டாய் தலைவன் சும்மா இருக்க சொல்லும். இன்ஸ்பெக்டர் சார், என் மானம் மறுவாதிய காப்பாத்துங்க, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க. இனிமே இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஓகே, ரெண்டு பேரும் இங்க வாங்க. இவர் முகத்துக்காக உங்களை விடுறேன், மறுபடியும் ஹோட்டல் ரூம்ல உங்களை ஒன்னா பார்த்தேன்.